மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவரா, அதாவது எதிர்கட்சி தலைவரா, முன்னாள் முதல்வரும் அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி மே 10ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் அப்புறம் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தனக்கு நெருக்கமான எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் கிட்ட சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உற்சாகமா தெரிவிச்சுட்டு வராரு. இதை பத்தி அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் வட்டாரத்துல பேசும்போது டெல்லியோட அடுத்த மெகா பிளான் பத்தின விஷயம் ஒன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. மே 2ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து மே 6ஆம் தேதி வரைய எடப்பாடி பழனிசாமி சென்னைக்கு வரல, சேலத்திலே தங்கிட்டாரு. அவருடைய கவனம் முழுவதும் எப்படி வந்துட்டு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆகிறது அப்படிங்கறதுல குறித்ததிலே இருந்ததால அவர் சென்னைக்கு வரல. மே 7ஆம் தேதி தான் அவர் சென்னைக்கு வந்தாரு. அதுவரை அவர் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களுக்கான வேலையில மும்மரமா இருந்தாரு. இந்த நிலையில மே 10ஆம் தேதி ஒரு வழியா எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. அப்போதான் அவர் வாழ்த்த வந்த நிர்வாகிகள் கிட்டையும் அதிமுக உடைய எம்எல்ஏக்கள் கிட்டையும் இந்த முக்கியமான விஷயத்த பகிர்ந்து கொண்டிருக்கிறாரு. அவர் சொல்லும் போது அதிமுகவுக்கு இந்த தேர்தல கிடைச்சது வெற்றி தான், ஏன்னா அம்மா இல்லாம 3வது முறையா ஆட்சி அமைக்க சொல்லி நாம மக்களை சந்திச்சோம். 66 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கோம். கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றியை வாங்கி கொடுத்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது இது நமக்கு வெற்றி தான். அதனால யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்டையும் நான் பேசியிருக்கேன் இதை பத்தி. யாரும் நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடாதீங்க. இந்த ஊரடங்கு முடிஞ்சதும் மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிக்கிற பயணத்தை ஆரம்பிச்சிருங்க. ஜெயிச்ச தொகுதிகளில் மட்டும் இல்ல, தோத்து போன தொகுதிகளிலையுமே இதை நான் இதை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். உள்ளாட்சி தேர்தல் விரைவில் வரப்போக போகுது. நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 3 வருடங்கள் தான் இருக்கு. அதனால யாரும் சோர்ந்து போகாம வேலைகளில் இறங்கணும் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அடுத்த சொன்ன தகவல்கள் தான் எம்எல்ஏக்களையும் முக்கிய நிர்வாகிகளையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாஜக முக்கியமானவங்க கிட்ட பேசின அவங்களுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக 4 தொகுதிகளில் ஜெயிச்சது, அதுவும் குமரியை தாண்டி மற்ற தொகுதிகளில் ஜெயிச்சது சந்தோஷத்தையே கொடுத்திருக்கு. ஏற்கனவே மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்திட்டு தான் இருக்கு. இப்போ இந்த கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய பெரும்பான்மை பலம் கொண்டு அதை நிறைவேற்றுற சூழல் வரும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. அப்படி நிறைவேற்றப்பட்டா அடுத்து இன்னும் 3 வருடங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலோட தமிழகம் உட்பட எல்லா மாநிலங்கள்லயும் சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தொடர்ந்து நீங்க சோர்வு அடைஞ்சிடாதீங்க, தொடர்ந்து மக்கள் கிட்ட போங்க. மத்திய அரசு அப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா இன்னொரு 3 வருடத்துல அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும் அப்படின்னு சொன்னதை கேட்டுதான் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் தலையே சுத்திருச்சு. இப்போதான் தேர்தல் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வந்துட்டு எதிர்கட்சி தலைவரே ஆயிருக்காரு, அதுக்குள்ள அடுத்த சட்டமன்ற தேர்தலை பத்தி பேசுறாருன்னு சொல்றாங்க அதிமுக வட்டாரத்துல. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த முன்மொழிவை பிரதமர் மோடி தன்னுடைய முதல் ஆட்சி காலமான 2014ஆம் ஆண்டுல இருந்தே வலியுறுத்திட்டு வர்றாரு. 2018ஆம் ஆண்டு 7 தேசிய கட்சிகள் 59 மாநில கட்சிகள் கிட்ட மத்திய சட்ட ஆணையம் இது பற்றி கருத்து கேட்டிருந்தது. அப்போ அந்த நேரத்துல மக்களவை துணை சபாநாயகரா இருந்த தம்பிதுரை இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஆனா சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் கொள்கை அடிப்படையில மட்டும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முன்மொழிவை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. கொரோனா பாதிப்பு இந்தியாவில மிக தீவிரமா இருந்த 2020 டிசம்பர் மாதத்துல அதனுடைய கடைசி வாரத்துல மட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த 25 வெபினார்களை பாஜக நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம நவம்பர் 26, 2020ல கொரோனாவோட முதல் அலை இந்தியாவில மிக தீவிரமா இருந்த காலத்துல அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு நாடாளுமன்றம் மற்றும் அனைத்து சட்டமன்ற தலைவர்கள் கிட்ட காணொலி முறையில பேசின பிரதமர் மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டத்தை குறித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து பேசியிருந்தாரு. பிரதமர் மோடி பேசும்போது நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்துற மாதிரி தான் தற்போது நம்மளுடைய இந்தியாவுடைய தேர்தல் முறைகள் இருக்கு. ஆனா அதுல சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இந்தியா பெரிய நாடா இருக்கிறதால சில மாதங்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு இடத்துல தேர்தல் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அந்த பகுதியில தேர்தல் நன்னடத்தை விதிகளை அமல்படுத்த வேண்டியதா இருக்கு. அதனால வழக்கமான வளர்ச்சி பணிகள் இந்தியாவில தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருது. அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறையை அமலுக்கு கொண்டு வந்து நாடாளுமன்ற தேர்தலோட அதே நேரத்துல சட்டமன்ற தேர்தலையும் நடத்தி முடிச்சோம் அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சி பணிகளை தொய்வு இல்லாம செய்யலாம், தேர்தலுக்கான செலவையும் நிறைய குறைக்கலாம். இதெல்லாம் கருத்துல கொண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்துல நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தாரு பிரதமர் மோடி. இன்னும் சொல்ல போனா பாஜகவுடைய எதிர்கட்சிகளான திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக ஆகிய கட்சிகள் இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கம் கேரளா தமிழகம் ஆகிய இடங்கள்ல பெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த நிலையில இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படிங்கிற இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களையும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரதுக்கான வாய்ப்பு உருவாகும். இத அப்போ இயல்பாவே அதிமுக ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையும் உருவாகும். இந்த நிலையில
தான் எடப்பாடி பழனிசாமி தன்னை சந்திக்க வரவங்க கிட்ட தோல்வினால துவண்டு போயிடாதீங்க, அடுத்த சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரதுக்கான சூழல் உருவாகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திமுக 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிச்சு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில அதிமுகவோட மேலிடத்துல நடந்துட்டு வர இந்த ஆலோசனை வந்துட்டு பாஜகவோட மேலிடத்துல நடந்து வந்த ஆலோசனையோட தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுது. அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம் பார்க்கலாம்.